ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஷெப் பாண்டா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஃபெஸ்டிவல் சிட்டி, அதாவது ரீசன் KGF பார்ட் 2 டே 4 வந்திருக்கோம். சரி வாங்க கவுண்டருக்கு போவோம். கவுண்டருக்கு போயிட்டு எந்த இடத்துல அதாவது ஹைட்டில் படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க க்ரீன் ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு, ப்ளூவில் இருக்கிறது தான் ஃப்ரீயாக இருக்கும் சொன்னாங்க. சரி, நான் டீயில் வந்து ஒன்று ரெண்டும் புக் பண்ணேன். ஏன்னா எவன் தொந்தரவுக்கு அது வீடியோ எடுக்கலாமே, இந்த சீன்ஸு ஒன்று ரெண்டு சீன்ஸ் அதுக்கு தான். சரி, ப்ரைஸ் எல்லாம் பார்த்தா 95 dirhams சொன்னாங்க. டிக்கெட்டை பே பண்ணிட்டு அப்படியே ஜூமா போட்டால் KGF 2 அப்படியே மேக்ஸ் இழுத்து போச்சு. சரி, எத்தனை மணிக்கு ஷோன்னு கேட்டதுக்கு 1:30 சொன்னாங்க. ஆல்ரெடி 1:30 ஆச்சு. அப்புறம்ட்டா வேக வேகமாக டிக்கெட்டை வாங்கிட்டேன், உள்ளே ஒரு ஃபோக்கஸை பண்ணிட்டு வேகமாக உள்ளே ஓடினேன். டிக்கெட்டை பார்த்து டிக்கெட்டுக்கு ஒரு ஜூமிங்கு, தலைக்கு ஒரு ஜூமிங்கு, கடைக்கடன்னு போனால் கவுண்டர் 10 சரி கவுண்டர் 10 போமேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடணும். படம் சவுண்டு ஆரம்பித்த சவுண்டு கேட்டுச்சு. வாங்க ஓடுவோம் ஓடுவோம்னு ஓடுனா படம் போட்டாங்க. நல்லா வேலை அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்துச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் குறைஞ்சது ஒரு 1.5 hours மேலே போடுறாங்க. ஸோ படம் பார்க்க போனீங்கன்னா 5-10 minutes பரவாயில்ல, உள்ளே போயிருங்க. அப்புறம் பார்த்தா 30-35 பேருக்கு மேலே உட்காந்துருந்தாங்க. சரி, யார் உட்காந்தா என்ன, நம்ம படம் பார்க்க தான் வந்திருக்கோன்னு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஆரம்பித்தாங்க. வேறு லெவலுங்க, அம்மா சீனுங்க, செம்ம சென்டிமெண்ட்ஸுங்க, அந்த பையன் பேசுகிற விதெல்லாம் வேறு லெவல். அப்புறம் என்ட்ரி KGF chapter-2, ரொம்ப சிம்பிளான ஹெட்டிங் தான். அப்புறம் நம்ம தலைவர் என்ட்ரி வேறு லெவலுங்க. ஹெலிகாப்டர், ஃபஸ்ட் சீனே ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு, வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. சரி, படம் ஃபுல்லாக முடிஞ்சப்புறம் போய் பார்த்தேன், யாருமே இல்லை, நான் தான் லாஸ்ட்டாக போனேன். சரி, வெளியே போனால் தலைவரோட KGF-உம் பீஸ்டோட சீன் வச்சு பார்த்தேன். அப்புறம் அடுத்த ஷோக்கெல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே நம்ம சுற்றி பார்த்தோம், நம்ம தோஸ்த் யாரும் இல்லை. சரி, வெளியே போனேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தாங்க சொல்கிறேன், ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, படம் வேறு லெவலுங்க, செம்மையாக செஞ்சுருக்காங்க. அதை முடிச்சுட்டு அப்படி ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி காஃபி குடிச்சுக்கிட்டே அந்த கதையை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். செம்ம ஸ்டோரிங்க உண்மையிலே. யாரும் மறக்காமல் படத்தை தேட்டரில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.